அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடிகர் பாக்யராஜ் அதிமுக கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விழுப்புரம், நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நேற்று சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை புரிந்த நடிகர் பாக்யராஜ் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவருக்கு ஓ பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து வரவேற்றார். அதிமுக கட்சியில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாக்யராஜ், தமிழக மக்களின் நலன் கருதி அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆரும் அவரது பாதையில் ஜெயலலிதாவும் சிறப்பாக செயல்பட்டனர். இதன் பிறகு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் வந்தனர். மக்களிடையே கட்சி நல்ல பெயருடன் இருந்தது. தற்போது கட்சிக்கு சோதனை வந்துள்ளது. கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லோரும் ஒருங்கிணைந்து போக வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தி வருகிறார். எம்ஜிஆர் காலத்தில் கட்சிக்கு இருந்த வலிமையை மீண்டும் பெற வேண்டும். சிறிய தொண்டனாக என்னால் முடிந்த வேலைகளை கட்சிக்காக செய்ய இருக்கிறேன். கட்சியில் அனைவரும் இணைவதற்காக நானும் பழனிசாமியை நேரில் சந்தித்து அழைப்பேன். நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்துள்ளேன். தற்போது நான் முறைப்படியாக கட்சியில் இணைந்துள்ளேன் என கூறியுள்ளார்.